ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆம் மைத்லி திஸ் இஸ் செவெந்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸ்எஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ அல்ஜிப்ரா தான் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ எந்தஸ் ஸோ ஆல்ரெடி செவன்த் சம் வரைக்கும் முடிச்சாச்சு நான் திஸ் இஸ் த எய்த் சம் திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் டைப் கொஷன்ஸ் ஓகே இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஜென்ரலைசேஷன் ஆஃப் தி நம்பர் பேட்டர்ன் த்ரீ கம்மா சிக்ஸ் கம்மா நைன் கம்மா ட்வெல் கம்மா எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க எஸ் டேஷ் ஸோ அப்போ அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் சீக்கியா ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கமா 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 வருது இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அப்போ அந்த சீக்வென்ஸில் ஏதோ ஒரே பர்டிகுலர் ஒரு நம்பர் மட்டும் அப்படியே இடையில வந்து வந்துகிட்டே இருக்கும் சீகியா இந்த லாஸ்ட் நம்பர்லேருந்து இது சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் டுவெல் மைனஸ் நைன் எல்லாத்துக்கும் இதோட டிஸ்டன்ஸ் ஐ மீன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் நமக்கு டுவெல் மைனஸ் நைன் நைன் டென் லெவன் டுவெல் அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது நமக்கு த்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இதுக்கு பாருங்கள் நைனில் சிக்ஸ் சப்ரேக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு த்ரீனு வரும் அதே மாதிரி இங்கே சிக்ஸில் த்ரீ சப்ரேக்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஸோ அப்போது த்ரீ 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 இப்போ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் போனாலுமே நமக்கு வந்து த்ரீ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிஃப்டீனாக இருந்திருக்கும் ஓகே அப்போ அதே மாதிரி போகிற டிஸ்டன்ஸ் எல்லாமே த்ரீ 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 அப்படின்னு வந்துகிட்ருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற பர்டிகுலர் இந்த நம்பர்ஸை வந்து ஏன்னா நமக்கு தெரியாத நம்பர் நெக்ஸ்ட் என் என்னன்னு போவீங்க அப்போ ஒவ்வொன்றுமே த்ரீயோட த்ரீ என் அந்த இதில் வந்து நமக்கு வருது இல்லையா அதனால் இந்த ஆப்ஷன் எதுவாக இருக்கும்னா த்ரீ டைம்ஸ் வர்றதுனால தட் இஸ் த்ரீ என் திஸ் இஸ் தி ஆன்சர் ஓகே வில் சி த நெக்ஸ்ட் ஒன் நைன்த் ஒன் The solution of 3x எக்ஸ் ப்ளஸ் equal ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் is டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹாண்ட் சைடில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ரைட்ஹாண்ட் சைடில் எக்ஸ் ப்ளஸ் 9. அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது இப்போ எப்படி பண்ணலாம்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நைன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதில் ஒரு எக்ஸ்டர்ம் இருக்குது ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ்டர்ம் இருக்குது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸ்டர்ம்ஸ் ரெண்டையுமே ஒரு பக்கம் எழுதிக்கோங்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரெண்டையுமே இன்னொரு பக்கத்தில் எழுதிக்கோங்க அப்போ எக்ஸ்டர்ம்ஸ் எழுதினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்டர்மை அப்படியே எழுதிக்கோங்க ஓகே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்டர்ம் என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸோ அப்போ அந்த ப்ளஸ் எக்ஸை ஈக்குவல் டுக்கும் லெஃப்ட்டுக்கு கொண்டு வரப்போ ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் அப்படின்னு எழுதிருக்கணும் ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸன்டம் ரைட் சைடில் என்ன கான்சன்ட்ரம் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட் எழுதிக்கணும் ஸோ இப்போ நைன் ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கான்சென்ட்ரம் இருக்குது ப்ளஸ் ஃபைவ் அப்போ இந்த ப்ளஸ் ஃபைவ் ரைட்டுக்கு போகிறப்போ என்ன ஆகிடும் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு ஆகிடும் நமக்கு ஓகே இப்போ பாருங்கள் தீஸ் டூ ஆர் த லைட் டேர்ம்ஸ் ஸோ அப்போ அந்த லைட் டேர்ம தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் இல்லை செப்ரேட் பண்ண முடியும் சி ஹியர் திஸ் இஸ் ப்ளஸ் எந்த சிம்பிளும் கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு இமேஜின் இட் இஸ் த ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸோ இப்போ இந்த ப்ளஸ் த்ரீ எக்ஸில் இருந்து இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு இமேஜின் இட் இஸ் ஒன் ஸோ இப்போ இந்த த்ரீ எக்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஒன்று ப்ளஸில் இருக்குது இன்னொன்று மைனஸில் இருக்குது ஸோ ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா வி ஹாவ் டு சப்ரேட் த நம்பர்ஸ் ஸோ த்ரீ மைனஸ் ஒன் ஸோ த்ரீ மைனஸ் ஒன் மீன்ஸ் டூ எக்ஸ் ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் ஃபைவ் ஸோ அப்போ நைன் மைனஸ் ஃபைவ்னா தட் இஸ் ஃபோர் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ ஹியர் வி நீட் ஒன்லி எக்ஸ் வேல்யூ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டூ இன்டூ எக்ஸ்

ஓகே நெக்ஸ்ட் டென்த் கொஷன் தி ஈக்குவேஷன் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எஸ் ட்ரூ ஒன்லி வென் எக் ஒய் எஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கும் ட்ரூவாக இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ இருக்கு இல்லையா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஜீரோ வரணுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவாக இருந்தால் நமக்கு ஜீரோ வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூன்னு பார்க்குறப்போ சீயா ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுக்கிறீங்க அப்போ ஒய்யோட வேல்யூனா வீ கேன் டேக் வி வாண்ட் ஒன்லி ஒய் வேல்யூனோ ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் டர்ம் இருக்குது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ஸோ அப்போ அந்த வேரியபிள் டேர்ம மட்டும் லெஃப்ட்டில் வச்சுருங்க ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்மஸ் ப்ளஸ் ஒன் ஒன்லினோ அப்போ அந்த ப்ளஸ் ஒன் ரைட்டுக்கு போகிறப்போ நமக்கு வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு ஆகிடும் ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குது நமக்கு மைனஸ் ஒன் ஜஸ்ட் இதில் போட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள் வெரிஃபைவில் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் ஒன் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ ஒய்க்கு வந்து நம்ம என்ன வேலையூ கிடச்சிருக்கு நமக்கு மைனஸ் ஒன் அப்போ இதில் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்றப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இல்லையா கேன்சல் ஆகி ஆன்சர்ஸ் ஜீரோ ஸோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஸோ உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்றது ஆப்ஷன் செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மைனஸ் ஒன் ஸோ திஸ் இஸ் யோர் ஆன்சர் ஓகே இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ